ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா, மீன் பொள்ளிச்சது. மீன் பொள்ளிச்சது வந்து வாழை இலையில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் பொள்ளிச்சது பண்ணுறதுக்கு 25 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, பாதி இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, பாதி இஞ்சி பூண்டை இடித்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் மீடியம் சைஸ் சங்கரா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி இதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வாவல் மீன்லேயும் பண்ணலாம், இல்லை வஞ்சர ஸ்லைஸ்லேயும் பண்ணலாம். இந்த மசாலா வந்து ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மேரினேட் பண்ணிக்கலாம். அதில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், உங்களுக்கு லைம் ஜூஸ் பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மசாலாவை ஃபிஷ்ஷோட ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபிஷ்ஷுக்கு நடுவில் கட் பண்ண இடத்துலலாம் நல்லா டீப்பாக மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ளேமை மீடியமில் வச்சு மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃபுல்லும் தேங்காய் எண்ணெயிலே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஓரளவு ஃப்ரை ஆனாலே போதும். ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டு கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷுனால் ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் பொறுமையாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷோட எல்லா சைடும் ஓரளவு ஃப்ரை ஆனோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மீன் பொள்ளிச்சது பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் மீடியத்துலேயே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கினோடனே இடித்து வச்ச இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தக்காளி வேணும்னா ஒரு தக்காளியை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், மல்லித்தூள், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணி சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு கரம் மசாலோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ட்ரையாக இருந்தால் ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொள்ளிச்சதுக்கான மசாலா ரெடி. வாழை இலையை இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய இலை வச்சு அதில் ஒரு சின்ன பீஸ் இலையை வைங்க. ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து மசாலாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை அந்த மசாலா மேலே ஆட் பண்ணி திருப்பியும் மசாலாவை ஃபிஷ் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு கவர் பண்ணுங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் கவர் ஆகணும். மசாலா நல்லா கவர் ஆனதுக்கப்புறம் இலையை நல்லா பார்சலுக்கு ஃபோல்டு பண்ணுற மாதிரி மடக்கி ஃபோல்டு பண்ணுங்கள். வாழை நாரிலையும் கட்டிக்கலாம். இதே மாதிரி பார்சல் பண்ணி வச்சுட்டு ஒரு தவாவில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அது மேலே வாழையிலையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இதே மாதிரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி குக் பண்ணிவிட்டு நல்லா இலை இந்த அளவுக்கு பேர்ன் ஆகணும். இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி பாருங்கள். நமக்கு நல்ல டேஸ்டியான மீன் பொள்ளிச்சது ரெடி. உங்களுக்கு இது மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ண வேண்டாம்னா இட்லி குக்கரில் கூட வச்சுக்கலாம். மசாலா பாருங்கள் நல்லா கவர் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. வாழையோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். ஃபிஷ் கூட பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி மசாலாவும் மீனுக்குள்ளே நல்லா இதாக இருக்குது. நமக்கு டேஸ்டியான மீன் பொள்ளிச்சது ரெடி. இது ரைஸ் கூட இல்லை ஸ்டார்டராகவோ எல்லாத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்பவும் ஃப்ரையும் குழம்பும் வைக்கிறத விட இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனே சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.